டாக்டர் சசி மீரா சிவரிஷலிங்கம், ஆயுர்வேத வைத்தியர் மீரா ஆயுர்வேதா, ஸ்விட்ஸ் மீரா ஆயுர்வேதா ஸ்பா, பஞ்சகர்மா ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதிக் தெரபி, 11 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம். மேலும் மருத்துவ சேவைக்கான பணத்தை மருத்துவ காப்புறுதி மூலமாக செலுத்தலாம். எமது கிளைகள் அறுபத்திரண்டு வயது மல்டி மில்லியனரை மணந்தார் இளவரசி டயானாவின் 30 வயது மருமகள். மறைந்த இளவரசி டயானாவின் 30 வயது மருமகள் 62 வயது மல்டி மில்லியனரை மணந்தார். மறைந்த இளவரசி டயானாவின் சகோதரர் சார்லஸ் ஸ்பென்சரின் 30 வயதான மகள் லேடி கிட்டி ஸ்பென்சர் 62 வயதான மல்டி மில்லியனர் மைக்கேல் லூயிலை திருமணம் செய்து கொண்டார். ரோமில் உள்ள காஸ்காட்டில் சனிக்கிழமை திருமண விழா நடைபெற்றது. அதன் பின்னர் அவர் தனது திருமண நாளில் எடுத்த புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளார். கனடாவால் இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்கும் ஆறுதல் அளிக்கும் முடிவு ஒன்றை எடுத்துள்ள கனேடிய நகரம். தங்கள் உறவினர்கள் உயிரிழக்கும் பட்சத்தில் அவர்களது சாம்பலை கங்கை போன்ற நதிகளில் தூவுவது இந்தியாவில் உள்ள இந்துக்கள் மற்றும் சீக்கியர்களின் வழக்கம். கனடாவில் வாழும் இந்துக்களும் சீக்கியர்களும் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு கொரோனா கட்டுப்பாடுகள் தடையாக அமைய அவர்களால் இந்தியாவிற்கும் செல்ல முடியாமல் கனடாவிலும் தங்கள் உறவினர்களின் சாம்பலை கரைக்க இயலாமல் தவித்தார்கள் உறவினர்களை இழந்தவர்கள். இந்நிலையில் சஸ்கட்டான் நகரம் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் ஒரு செய்தியை அளித்துள்ளது. அதாவது சஸ்கட்டான் நகர கவுன்சில் தெற்கு சஸ்கஷ்வான் நதியில் தங்கள் உறவுகளின் சாம்பலை கரைக்க அனுமதிக்கும் வகையில் வாக்களித்துள்ளது. இந்த முடிவு தங்களுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளதாக சீக்கிய மற்றும் இந்து சமூகத்தினர் தெரிவித்துள்ளனர். குற்றவாளியை காரில் துரத்தி சென்று பிடித்த காவலர்கள். அமெரிக்காவில் நடந்த சேசிங். அமெரிக்காவில் குற்றவாளி ஒருவரை காவலர்கள் காரில் துரத்தி சென்று பிடிக்கும் பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஓக்லஹோமா பகுதியில் காரில் தப்பிச் சென்ற திருடன் நிற்காமல் வேகமாக சென்று கொண்டிருந்தான். அவரை பிடிப்பதற்காக காரில் பின்தொடர்ந்தபடியே காவல்துறையினரும் சென்றனர். ஒரு கட்டத்தில் திருடனின் கார் மீது காவல்துறையினரின் காரை மோத செய்ததில் நிலைத்தடுமாறி சாலையோரத்தில் கார் மோதி நின்றது. இதையடுத்து காரில் இருந்த திருடனை காவல்துறையினர் கைது செய்தனர். கைதான ஜேம்ஸ் டெய்லி என்ற நபர் எங்கு திருடினார் என்ற விபரம் வெளியிடப்படவில்லை. பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் 18 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. பிரதமர் மோடி இரங்கல். உத்தரப்பிரதேசத்தில் அதிவேகமாக சென்ற லாரி பேருந்து மீது மோதியதில் 18 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். காயமடைந்த 19 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஹரியானாவிலிருந்து தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு பீகார் நோக்கி சென்ற பேருந்து பழுது ஏற்பட்டதன் காரணமாக உத்தரப்பிரதேச மாநிலம் பாரபங்கி என்ற இடத்தில் நெடுஞ்சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போது பேருந்துக்குள் சிலரும் சாலையோரம் சிலரும் படுத்திருந்தனர். அந்த வழியாக வேகமாக வந்த லாரி பேருந்து மீது பயங்கரமாக மோதியதில் 18 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி 2 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உத்தரப்பிரதேச முதல்வருடன் பேசியுள்ளதாகவும் காயமடைந்த அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தகைசால் விருது. தமிழக அரசுக்கு சங்கரையா நன்றி. தமிழக அரசு தனக்கு தகைசால் விருது வழங்கியிருப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் என் சங்கரையா நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தகைசால் தமிழர் விருதினை இந்த ஆண்டிற்கு எனக்கு வழங்குவதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார்கள். எனது சேவையை பாராட்டும் வகையில் அறிவிக்கப்பட்டுள்ள இவ்விருதினை ஏற்றுக்கொள்வதோடு எனக்கு இந்த விருதினை அளித்திருக்கின்ற தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். இந்த விருதுக்காக அளிக்கப்படும் ₹10 லட்சம் தொகையை COVID-19 வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தமிழக அரசு திரட்டி வரும் முதலமைச்சர் COVID-19 பேரிடர் நிவாரண நிதிக்கு மகிழ்ச்சியோடு வழங்குகிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவனாக இருந்த காலந்தொட்டு இன்று வரை தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கும் இந்திய நாட்டின் விடுதலைக்கும் உழைப்பாளி மக்கள் நலன் காத்திடவும் என்னால் முடிந்த அளவு பணியாற்றியுள்ளேன். சுரண்டலற்ற பொது உடைமை சமுதாயத்தை உருவாக்க நான் ஏற்றுக்கொண்ட மார்க்சிஸ்ய கொள்கையின் அடிப்படையில் பயணம் செய்துள்ளேன். எனது இறுதி மூச்சு வரை இப்பணியை தொடர்ந்து நிறைவேற்றுவேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சங்கரையா கூறியுள்ளார்.